ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நாம் 9வது அத்தியாயம் படிச்சுட்ருக்கோம். 9வது அத்தியாயத்தில் நேற்று 33வது ஸ்லோகம் படித்தோம். இன்றைக்கி 34வது ஸ்லோகம். இன்றைக்கி 34 ஸ்லோகம் முடித்தோம்னா நம்ம 9வது அத்தியாயத்தை முடிக்க போகிறோம், 10வது அத்தியாயம் துவங்க போகிறோம். ஸோ இன்றைக்கி 9வது அத்தியாயத்தோட முடிவு ஸ்லோகமான 34 படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 33ல் என்ன பகவான் சொன்னான்றதை பார்த்துடலாம். 33வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொன்னார்னா, துன்பமயமான தாற்காலிகமான இந்த உலகிலே என்னுடைய அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கின்ற அந்தணர்களும் நல்லோர்களும் பக்தர்களும் புனிதமான அரசர்களும் மேலும் எவ்வளவு சிறந்தவர்கள். அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்லோகத்தில் ஒரு கிருஷ்ண பக்தன் ஏதாவது தவறுகள் செய்வதாக இருந்தால் கூட அவனை வந்து புனிதமானவனாக தான் கருத வேண்டும். ஏன்னா அவன் தக்க நிலையிலே நிலை பெற்றிருப்பதால் கூடிய சீக்கிரமே அவன் நல்லவனாகி உயர்ந்த அமைதியை அடைகிறான். எனவே அர்ஜுனா, என்னுடைய பக்தன் என்றும் அழிவதில்லை என்பதை தைரியமாக அறிவிப்பாயாக அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, ஸோ இப்படி ஒரு தவறு செய்யக்கூடிய ஒரு பக்தன், அதாவது தவறு செய்யக்கூடிய பக்தன்னா இன்னும் முழுமையாக பக்குவமடையாத ஒரு ஒரு பக்தனுக்கே இந்த ஒரு உயர்ந்த நிலையை பகவான் கொடுக்குறார் சொன்னார். ஸோ ஒரு தூய்மையான பிராமணத்துவம் உள்ள ஒரு பிராமணனுக்கான அந்த நிலையை, பிராமணனுக்கான கட்டுப்பாடு விதிமுறைகளை சரியாக கடைபிடித்திருக்கக்கூடிய அந்த பக்தர்கள், ராஜ ரிஷிகள், அரசனாக இருந்தாலும் ரிஷியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ராஜ ரிஷிகள் பக்தர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இன்னும் எவ்வளவு சிறந்தவர்கள். ஒரு பக்தன், தவறு செய்யக்கூடிய ஒரு பக்தனையே பகவான் வந்து உயர்ந்த நிலையில் வச்சுக்கிறார். அவன் அழிவதே இல்லை தைரியமாக சொல்லுன்னு சொல்கிறார். அவனை புனிதமானவனை தான் நீ பார்க்கணும்னு சொல்கிறாருன்னா, அப்போ தவறே செய்யாமல் கூடுமான வரைக்கும் பகவான் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை சரியாக பின்பற்றி ஒரு ஆச்சாரியனுடைய அடைக்கலத்தில் இருந்து கொண்டு ஆச்சாரியன் சொல்லக்கூடிய விதிமுறைகளை சரியாக நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உத்தம பக்தன். பக்தனில் 3 விதமான பக்தன் இருக்கான். கனிஷ்ட பக்தன், நடுநிலை பக்தன், உத்தம பக்தன், 3 பேர் இருக்காங்க. இந்த கனிஷ்ட பக்தன் ஆரம்ப நிலை பக்தன். அவன் அப்போ தான் வந்திருப்பான், அப்போ தான் கிருஷ்ண பக்திக்கு வந்திருப்பான். சில விஷயங்கள் அவன் வந்து அப்போ தான் பயிற்சி செஞ்சுருக்கக்கூடிய அந்த நிலையில் கொஞ்சம் தவறுகள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த நிலை நடுநிலை பக்தன். அவன் இன்னும் கொஞ்சம் ஒரு இந்த கனிஷ்ட நிலை பக்தன், ஆரம்ப நிலை பக்தன்லேருந்து இன்னும் கொஞ்சம் அவனுக்கு விஷயங்கள்லாம் தெரிஞ்சு கொஞ்சம் குருவை ஏற்றுக்கக்கூடிய நிலைக்கு அவன் வந்திருப்பான், குருவை ஏற்றுக்கக்கூடிய நிலையில். ஸோ இந்த நிலையிலையும் சில தவறுகள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 3வது நிலை பக்தன் தான் உத்தம பக்தன். அவன் வந்து உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தன். அவர்கள்லாம் வந்து பகவானை தவிர வேறு எதையுமே பார்க்க மாட்டாங்க. பகவானை தவிர வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது அவங்களுக்கு. உதாரணத்துக்கு சன்னியாசிகள்னு சொல்லலாம். கிரகஸ்தர்கள்லையும் அந்த நிலையில் இருக்காங்க, முழு நேர பக்தர்களாக பக்குவப்பட்ட பக்தர்கள். ஸோ பகவான் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கனிஷ்ட நிலையிலேயோ இல்லை வந்து ஒரு நடுநிலையிலேயோ தவறு செய்யக்கூடியவர்களையே உயர்ந்த நிலையில் கொடுக்குறேன்னா இந்த உத்தம பக்தர்கள் எந்த அளவுக்கு சிறந்தவர்கள் அப்படின்றதா இந்த 33 ஸ்லோகத்தில் பகவான் சொல்லியிருந்தார். இப்போ 34 9வது அத்தியாயத்துடைய கடைசி ஸ்லோகம் என்னன்றதை பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஸ்லோகம் படிக்கிறேன். மன்மனாபவ மத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி யுக்தைவம் ஆத்மானம் மத்பராயணஹா. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரைமணிவருக்கு ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதிலேயே ஈடுபடுத்தி எனக்கு வந்தனை செய்து என்னை வழிபடுவாயாக. என்னில் ஆழ்மையாக ஈடுபட்டு நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய். ஸோ பகவான் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பக்தன் பக்தி பாதையில் இருக்கக்கூடியவன் உயர்ந்த கதியை அடைகிறான்னு சொன்னார். ஸோ பக்தி பாதையில் இருக்கணும் அப்படின்னா என்ன, சும்மா நான் மனசில் வந்து நான் பகவானுக்கு பக்தி பண்ணுறப்ப நான் கிருஷ்ண பக்தன்பா, நான் வந்து எப்பவுமே கிருஷ்ணா படம் சாப்பிடும் எதை சாப்பிடும்போது கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவேன். ஆனால் இவர் சாப்பிட்றது பூண்டு வெங்காயத்தை சாப்பிடுவார். இவர் ஒரு சுத்தமாக சமைக்காமல் தன்னுடைய நாக்கு சுவைக்காக ஒரு பொருளை சமைச்சிட்டு அது கிருஷ்ணார்ப்பணம் சொன்னாலாம் நடக்காது. இப்போ உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய மனைவி இல்லை வந்து குழந்தைகள் இருக்காங்க, நீங்கள் வெறுமனே நான் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்குமா, மை டியர் சன், மை டியர் டாட்டர், நான் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு வாயில் சொன்னால் மட்டும் போகிறது. அந்த அன்பை பரிமாற்றங்கள் மூலமாக நீ வெளிப்படுத்த வேண்டும். நீ வெளிப்படுத்தாமல் மனசுக்குள்ளே வச்சுட்டு நான் வீட்டில் இருக்க எல்லாருமே நான் பிரியமாக இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நீ எதுவுமே செய்யாமல் இருந்தீங்கன்னா அது அர்த்தமே கிடையாது. அன்புனா என்ன, அன்பை நீ வெளிப்படுத்த வேண்டும். அது மனைவியிடமாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், நீ ஏதாவது ஒரு வகையில் ஒரு செயல்கள் மூலமாக அதை வெளிப்படுத்த வேண்டும். ஸோ பகவான் அந்த பக்தியை, நீ சும்மா நான் பக்தன், நான் கிருஷ்ண பக்தன் சொல்லிட்டு நிறைய பேர் சும்மா வாயில் சொல்லிப்பாங்க, நான் வந்து ஒன்று நீங்கள் செய்கிற மாதிரிலாம் நைவேத்தியெல்லாம் வச்சு தனியாக சுவாமிக்கு வச்சு பூஜை வச்சு ஊதுவத்தி காமிச்சு நான் வந்து ஆர்த்திலாம் பண்ணுறதில்லப்பா, நான் காலையில் எழுந்தோடனே
கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிடுறேன், ராத்திரி தூங்கும்போது கிருஷ்ணான்னு சொல்கிறேன், என்ன சாப்பிட்டாலும் கிருஷ்ணான்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன், அதாவது எப்படி சொல்ல முடியும்? விதிமுறைகள் இருக்குது. பகவான் வந்து என்ன சொல்கிறார், குரு மூலமாக தான் வந்து பகவான் வந்து நமக்கு அந்த பக்தியை கொடுக்குறார். ஸோ குரு ஆச்சாரியன், ஆச்சாரியர் குரு வந்து நமக்கு சில இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு விதிமுறைகள் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க, ஒரு வழியை அதை நாம் பின்பற்றணும். ஸோ ஒரு 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 குறிப்பிட்ட சம்பிரதாயத்தில், சம்பிரதாயம் அப்படின்னா என்ன, இப்போ ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் ராமானுஜ ஆச்சாரியர் இருக்குது, சில பிரபுபாதர் வரக்கூடியது, சைத்திரி மகாபிரபு வரக்கூடிய கௌடிய மாத்வ சம்பிரதாயம் இருக்குது, இன்னும் விஷ்ணு சுவாமி நிம்பார்க்க மாத்வ சம்பிரதாயம் மத்வாச்சாரியர் வழி வரக்கூடிய ராகவேந்தர் இருக்கக்கூடிய அந்த மத்வ சம்பிரதாயம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு சம்பிரதாயமும் ஒரு ஆச்சாரியர், கிருஷ்ணருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியர் ஒரு வழிமுறைகளை தன்னை பின்பற்றுபவர்களுக்கு வேதத்திலிருந்து கொடுத்துருக்குறாங்க. சும்மா தன்னுடைய மனசு படியெல்லாம் கிடையாது, நான் நினைக்கிறேன் என் இஷ்டத்துக்கு, இன்றைக்கி அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, தன்னுடைய விருப்பத்துக்கு எதையாவது பேசுறது, எதையாவது செய்கிறது, ஒரு பேரை ஒன்று வச்சுக்கிறது, முன்னாடி இருந்த யாராவது ஒருத்தரை சும்மா ஒரு ஃபாலோவராக வச்சுக்கிறது, அவருடைய ஃபோட்டோ ஒன்று வச்சுக்கிறது, இவர் ஒன்று புதுசாக ஒன்று ஆரம்பிக்கிறது, அந்த மாதிரிலாம் கிடையாது. வேதத்தில் வந்து சம்பிரதாயம் அப்படின்னா என்னென்னா வழி வழியாக வந்திருக்கும். அந்த போன சொல்ல ஏற்கனவே உள்ள ஸ்லோகத்தில் சொல்லியிருப்பார் கிருஷ்ணர், ஏவம் பரம்பரா பிராப்தம்னு. அதாவது நான் வந்து இதை வந்து சூரியதேவனுக்கு சொன்னேன், சூரியதேவன் தன்னுடைய மகனான விவஸ்வானுக்கு சொன்னான், இப்படி வழி வழியாக ஒவ்வொரு மன்னர்களுக்கு வந்துருச்சு, அது விட்டு போச்சு, இப்போ நான் ஊ மூலமாக ஸ்தாபிக்கிறேன். எப்படி ஸ்தாபிக்கிறாரு, கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு சொல்லி, பிரம்மா நாரதருக்கு சொல்லி, நாரதர் வியாசதேவருக்கு சொல்லி, வியாசதேவர் மத்வாச்சாரியாருக்கு சொல்லி, அப்படியே வழி வழியாக வருது. ஸோ அந்த மாதிரி நாம் நாம் வந்து டைரெக்டாக கிருஷ்ணரோட உபதேசத்தை எடுத்துக்க முடியாது. கிருஷ்ணர் கீழே இருக்கக்கூடிய ஆச்சாரியர் குரு என்ன சொல்கிறாரோ அந்த வழியில் நம்ம போகணும். அப்போ குரு வந்து சில விஷயங்களை இதை இதை செய்யணும் அப்படின்னு நமக்கு சில விஷயங்கள் கொடுத்து, இந்த மாதிரிலாம் எதையுமே செய்யாமல் இஷ்டத்துக்குப்பா, நானும் கிருஷ்ண பக்தன்பா, எனக்கும் கிருஷ்ணருக்கு தான் டைரக்ட் கனெக்ஷன்லாம் நிறைய சொல்லக்கூடிய ஆட்கள் எக்கச்சக்கமாக இருக்கான். அவன் கிருஷ்ணருக்காக எதையுமே செய்ய மாட்டான், எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான், வேதத்தில் சொல்லக்கூடிய எதுவுமே இருக்காது, சும்மா அவர் பாட்டுக்கு இருப்பார், இஷ்டத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழ்வார் கேட்டான கிருஷ்ண பக்தன்வார். ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ இங்கே ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரோ, குரு என்ன சொல்கிறாரோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அமைக்கணும். அந்த ஆச்சாரியர் குரு எதுல என்ன சொல்வார், இப்போ சொல்வார் கிருஷ்ணர் சொல்கிறார், உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதிலேயே ஈடுபடுத்தி, மண்மனா அபவமத் பக்தோ, மண்மனா நீ எப்பவுமே என்னை பற்றி நீ நினைச்சிட்ருக்கணும். நான் அதுதான் ஏற்கனவே உதாரணத்தை சொல்லியிருக்கேன். நமக்கு ஒரு ஒரு பொதுவாக ஒரு குழந்தை பிறந்திருந்ததுன்னா அந்த தாயாகட்டும் இல்லை வந்து தகப்பனாராகட்டும் ரெண்டு பேரும் யாராவது வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா, ஒன்று காலையிலேருந்து பல தடவை ஃபோன் பண்ணி குழந்தை சாப்பிட்டுச்சா, குழந்தை எப்படி இருந்துச்சு, அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு ஒரு தாயார்கிட்டையோ இல்லை யார் தகப்பனார்கிட்டையோ யார்கிட்ட விசாரிப்பாங்க. அப்படி இல்லைன்னா கூட ஏதாவது ஒரு நேரத்தில் அப்படியே கண்ணை மூடி அந்த குழந்தைய நினச்சா மனசில் ஒரு சந்தோஷம் வரும். அந்த மாதிரி நாம் நம்ம செய்யக்கூடிய செயல், இன்றைக்கி நம்ம குடும்பத்தை பராமரிக்கணும், நமக்கு பல சுமைகள் இருக்கிறது, பல காரியங்கள் செஞ்சு தான் ஆகணும், அதுக்கான ஒரு இந்த இந்த உலகம் என்பது மாயையான உலகம், இங்கே வந்து வாழறதே ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஸோ இங்கே இருக்கிற வரைக்கும் நாம் சில காரியங்களை செஞ்சிட்டு இருந்தாலும் மனதளவில் பகவானை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். உடனே நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த மாதிரி சும்மா மனசில் நானும் நினச்சிட்டு தான் இருக்கின்றது கிடையாது. எப்படி உதாரணத்துக்கு பிரபுபாதர் ரொம்ப அற்புதமாக அமைச்சு கொடுத்துருக்காரு, அந்த மாதிரி எப்படி நீ எப்பவுமே பகவானை நினச்சிட்டு இருக்கலாம், முதலில் நீ தூங்கி எழுந்தவுடன், தூங்கி எழுந்தவுடனே நியூஸ் பேப்பரை உட்காந்து பார்க்குறதுலாம் கிடையாது, எழுந்த உடனே நீ 16 மாலை, நான் சொல்கிறது சீரியஸான டிவோட்டிஸ்க்கு சொல்கிறேன், கிருஷ்ணர் நீங்கள் மண்மனாபவ மத் பக்தோ அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த ஆரம்ப நிலை பக்தனுக்கு கிடையாது, ஆரம்ப நிலை பக்தன் இல்லாமல் அடுத்த நடுநிலை இருக்கான் பாருங்க அவன், ஒரு அந்த ஆரம்ப நிலை பக்தன்லேருந்து இன்னொரு நல்ல முன்னேறி இருக்கக்கூடிய பக்தனை தான் இங்கே பகவான் பேசுகிறார். அதான் சொன்னார் பாருங்க, அதாவது இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடிய பக்தனே உயர்ந்தவன்னா, இப்போ தப்பே பண்ணாமல் நல்ல வழியில் இருக்கக்கூடிய இந்த அந்தனர்களாக இருக்கக்கூடிய பக்தர்களோ இல்லை வைஷ்யரா இல்லை ராஜரிஷிகளாக இருக்கக்கூடிய பக்தர்களோ இவங்கெல்லாம் இன்னும் எவ்வளோ உயர்ந்தவர்கள் சொன்னார் பாருங்க, அந்த நிலையில் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த நிலையில் இருக்கவங்க வந்து எப்பயுமே பகவான் எப்படி நினைக்க முடியும், எழுந்த உடனே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, இந்த மாதிரி பகவானுடைய நாமத்தை குறைஞ்சபட்சம் பிரபுபாதர் கொடுத்துருக்கிறது 16 × 108 ஒரு மாலை அப்படின்னா 108 மணி சேர்ந்தது ஒரு மாலை, இந்த மாதிரி 16 மாலை ஜெபம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு 1.5 மணி நேரம் ஆகும். அது ஒன்று காலையிலே பண்ணலாம், இல்லை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், காலையில் ஒரு 8 மாலை, சாயந்தரம் ஒரு 8 மாலை, எப்படி வேணால் பிரிச்சுக்கலாம். இல்லை நம்ம டிராவலிங் பண்ணுறோம், ஒரு காரில் டிராவல் பண்ணுறோம், காரில் சேன் பண்ணலாம். ஒரு 1.5 வந்து நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு இப்போலாம் போக வேண்டிய சூழ்நிலை வருது, ஓஎம்ஆர் ஈஸியாக இருந்த மாதிரி ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ், அங்கே போகும்போது நீங்கள் சேன் பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் அந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் பண்ணுவதன் மூலமாக பகவானை நீங்கள் நினைக்கிறீர்கள்.
அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ நம்ம படிக்கிற இல்லையா பகவத்கீதை, இந்த மாதிரி தினமும் ஒரு 15-20 நிமிஷம் அல்ல ஒரு அரை மணி நேரம் பகவத்கீதையை படிப்பதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டும். பகவத்கீதை நம்ம படிக்கும்போது பகவானுடைய வார்த்தைகளை நம்ம காது கொடுத்து கேட்குறோம், பகவானுடைய விஷயங்கள் நம்ம மனசுக்குள்ளே போகுது, பகவானுடைய உபதேசம் நமக்குள்ளே வருது. இதுதான் பகவானை பற்றி நினைக்கிறது. அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, பகவானுக்கு நைவேத்தியம் செஞ்சு அந்த உணவை சாப்பிடணும். அடுத்து பகவானுக்கு டெய்லி எழுந்த உடனே ஒரு விளக்கை ஏற்றி பகவானுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும். அதுதான் சொல்கிறார், உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றிய சிந்திப்பதிலேயே ஈடுபடுத்தி. ஸோ இப்படி பகவானுடைய நாமத்தை சொல்கிறதும், பகவானுக்கு பகவானுடைய கிரந்தமான பகவத்கீதை பாகவதம் படிக்கிறது, இது எல்லாமே பகவானை பற்றி மனசில் நினைக்கிறது. அடுத்த வார்த்தை என்ன சொல்கிறார், உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றிய சிந்திப்பதிலே ஈடுபடுத்தி எனக்கு வந்தனை செய்து, என்னை வழிபடுவாயாக, எனக்கு வந்தனை செய்து, பகவானுடைய அந்த புகழை பாடி வந்தனை, பகவானை புகழ்ந்து பகவானுக்கு பூஜைகள் செய்வது, என்னை வழிபடுவாயாக. தெளிவாக சொல்கிறாரு, சும்மா இந்த காட்டுக்கு போயிட்டு கண்ணை மூடி உட்காந்துரு ஓம்லாம் கிடையவே கிடையாது. தெளிவாக கிருஷ்ணர் சொல்கிறாருங்க, நீ என்னுடைய பக்தனாக எப்படி இருக்க முடியும்? இதை செய்யக்கூடிய பக்தன், பகவானுக்கு பக்தி செய்யக்கூடிய பக்தன் தவறு செஞ்சாலும் அவன் புனிதமானவன் தான், அவனை நீ உயர்ந்தவனாக தான் பார்க்கணும், சாதுவாக தான் நினைக்கணும். ஏன்னா அவன் வந்து சரியான பாதையில் இருக்கிறனால சீக்கிரமே நல்லவனாய் நல்ல கதையை அடைஞ்சிடறான். இப்படிப்பட்டவங்களுக்கே எப்படின்னா, இன்னும் தூய்மையாக இருக்கவங்களுக்கு எப்படி? இப்படி தான் சொல்கிறாரே தவிர, நீ காட்டுக்கு போயிடு, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு மனசை கண்ணை மூடிக்கிட்டு தியானத்தில் ஓம் உட்காரலாம் பகவான் சொல்லவே இல்லை. பகவான் தெளிவாக என்ன சொல்கிறாரு, உனது மனதை எப்பொழுதும் என்னை பற்றி சிந்திப்பதிலே ஈடுபடுத்தி. என்னை பற்றி சிந்திப்பதிலே ஈடுபடுத்தினா காட்டுக்கு போய் கண்ணை மூடி உட்காரது மட்டும் கிடையாது. இப்போ நான் சொன்ன விஷயம், ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஒரு நாளைக்கு 16 மாலை ஜபம் பண்ணுறது, அப்புறம் வந்து பகவானை பற்றின பகவத்கீதை பாகவதம் போன்ற விஷயங்களை கேட்பது, படிப்பது, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வது, இது எல்லாமே பகவானை பற்றி நினைக்கக்கூடிய காரியம். அடுத்து என்னை பற்றி, என்னை எனக்கு வந்தனை செய்து, பகவானுடைய புகழை சொல்லணும், புகழை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணும், புகழை பாட வேண்டும். ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் பண்ணுறது ஒரு வகையான மனசை நினைக்கிறது, வந்தனை செய்வதுனா பாடுறது, ஹரே கிருஷ்ணான்னு சந்தோஷமாக பகவானை பற்றி நாம சங்கீர்த்தனம் செய்வது. அடுத்து என்னை வழிபடுவாயாக, பகவானுக்கு சோபச்சோ உபச்சாரம் சொல்லுவாங்க, 7 விதமான உபச்சாரங்கள் இருக்குது. எல்லாராலும் இதை பண்ண முடியுதோ பண்ண முடியலையோ, குறைஞ்சபட்சம் பகவானுக்கு ஒரு ஊதுபத்தியை காமிச்சு, ஒரு ஆரத்தி, ஒரு ஒரு கற்பூர தீபமாவது பகவானுக்கு காமிக்கிறோம். ஆனால் பொதுவாக இந்த நடுநிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள், இப்போ அரியனுடைய இல்லத்திலாம் பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னா 7 விதமான உபச்சாரங்கள் பண்ணணும், ஊதுபத்தி காமிக்கணும், அதுக்கப்புறம் ஒரு நெய் தீபமோ இல்லை ஒரு கற்பூர தீபமோ காமிக்கணும், அதுக்கப்புறம் பகவானுக்கு சங்கல தீர்த்தம், அந்த தண்ணீர் விட்டு துளசி வச்சு பகவானுக்கு அந்த தீர்த்தத்தை அர்ப்பணம் பண்ணணும், அதுக்கப்புறம் தீர்த்தம் சொன்னனால ஈரமாயிடனால துடைக்கிறதுக்கு ஒரு வஸ்திரம், ஒரு கர்ச்சிஃப் பகவானுக்கு, அந்த டவல் மாதிரி அவர் பகவானுக்கு அந்த தீர்த்தம் இது பண்ணோன்னா அது துடைக்கிறதுக்கு ஒரு கர்ச்சிஃப், அதுக்கப்புறம் பூ, ஒரு தட்டில் பூ எடுத்து பகவானுக்கு அந்த பூவை ஸ்மெல் பண்ணுறதுக்காக, பகவானுக்கு பூ ஸ்மெல் பண்ணுறதுக்காக கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த சாமரம்னு சொல்லுவாங்க, இந்த குதிரையோட வால் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முடி இருக்குது, அந்த முடியை வச்சு பகவானுக்கு அப்படியே சாமரம் வீசுவாங்க, வீசினா அந்த காற்று வர்றதுக்கு. அதுக்கப்புறம் மயில் பீலி வச்சு, மயில் பீலி மூலமாக பகவானுக்கு அந்த உடம்பில் காற்று பண்ணுறதுக்கான விஷயம். இது 7 உபச்சாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு, இந்த உபச்சாரத்தை செய்யணும். இதுக்கப்புறம் பகவானுக்கு வீட்டில் நம்ம சமைக்கக்கூடிய விஷயத்தை பகவானுக்கு நைவேத்தியம் வச்சு பகவானுக்கு பண்ணணும். இதே மாதிரி குருவுக்கு பண்ணணும், தினப்பிரகாரம் குருவுக்கும் இந்த மாதிரி குரு பூஜைன்னு ஒன்று இருக்குது, அதை பண்ணணும். அது ஒரு ஊதுவத்தையும் ஒரு ஆரத்தையும் காமிச்சு ஒரு சாமரத்தோடு கூட முடிக்கலாம். துளசிக்கு இதே மாதிரி பூ வச்சு துளசிக்கு ஒரு ஊதுவத்தை காமிச்சு துளசி ஆர்த்தி பண்ணணும். இதெல்லாம் பிரபுபாதர் கௌடி மாத சம்பிரதாயத்தில் வரக்கூடிய இந்த இஸ்கானில், இங்கே மட்டும் இல்லை, கௌடி மாத சம்பிரதாயத்துடைய வழிபாடு பழக்க வழக்கங்கள் இதை நித்தியப்படி செய்யணும். இதெல்லாம் நித்தியப்படி செஞ்சாலே பகவானை பற்றி நம்ம மனசில் நினைக்க ஆரம்பிக்கிறோம், பகவானை வந்தனை செய்ய ஆரம்பிக்கிறோம், பகவானை வழிபட ஆரம்பிக்கிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடியவன் தான் பக்தன் பகவான் சொல்கிறார். இந்த அத்தியாயத்தோட முடிவில் பகவான் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, பக்தி யோகத்தோடைய மேன்மையை சொல்லிட்டு பகவான் என்ன சொல்லி முடிக்கிறாரு, இந்த மாதிரி நீ செய், நீ வந்து என்னை பற்றி எப்பயுமே நினச்சிட்டு இருக்கு, என்னை வந்தனை செய், என்னை வழிபடுவாயாக. அடுத்து சொல்கிறார், என்னில் ஆழ்மையாக ஈடுபட்டு. இப்படி பண்ணும்போது நம்ம பகவான் கிட்ட நம்ம ரொம்ப ஆழ்மையாக போகிறோம். இதெல்லாம் வந்து அனுபவத்தின் காரணத்தால் நான் பேசுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு 19 வருஷம் இந்த இஸ்கான் வழிமுறைக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அந்த அனுபவத்தினால் சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்ய 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 பகவான் மேலே ஆழ்மையாக உங்களுக்கு ஒரு ஈடுபாடு வரும்.
பகவான் மேல ஆழமா ஒரு ஈடுபாடு வரும்போது என்ன போகும்னா, இந்த பௌதிக உலகத்து மேல இருக்கக்கூடிய அந்த ஈடுபாடு போயிடும். உடனே பௌதிக உலகத்துல ஈடுபாடு போயிடும்னு சொன்ன உடனே எல்லாம் குடும்ப குட்டி எல்லாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுவாங்கன்ற அர்த்தம் கிடையாது. நீ வாழக்கூடிய வாழ்க்கை நீயும் சந்தோஷமாக வாழ்ந்து மற்றவரையும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வாய். அது வரைக்கும் சண்டை சச்சரவு நீயா நானா போட்டி பிரச்சனை இது ஓடிட்டே இருக்கும் குடும்பத்துல. எப்ப குடும்பத்துல இருக்கவங்கள பக்தர்களா மாறுறாங்களோ எல்லாருக்கும் புரிய வரும், இந்த வீடு என்னுடையது கிடையாது, பகவானுடையது. இந்த வீட்டுக்கு எஜமானர் முதலாளி பகவான் தான். நான் இங்க இருக்கக்கூடிய சேவகன். நானாகட்டும், என் மனைவியாகட்டும், கணவனாகட்டும், குழந்தையாகட்டும், தாயாகட்டும், தந்தையாகட்டும், அண்ணனாகட்டும், தங்கையாகட்டும், எல்லாருமே இங்க பகவானுடைய கோவிலா இருக்கக்கூடிய இந்த வீட்டில் பகவானுக்கு சேவை செய்வதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்ற அந்த எண்ணம் மனசுல வரும்பொழுது, நம்ம வீட்டுல டிவி சவுண்டோ இல்லை இந்த சினிமா பாட்டை சத்தமா வச்சு கேட்கறதோ இந்த கூத்தடிக்கிற விஷயமே வாழ்க்கையில் நடக்காது. எவ்வளவுக்கு எவ்வளவு உங்க வீட்டுக்குள்ள நீங்க சினிமாவையும் இந்த மற்ற விஷயங்களையும் அரசியலையும் கொண்டு வந்து வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வீடு நரகமா இருக்கும். ஏன்னா அங்க பகவான் இருக்க மாட்டாரு. நீ சினிமா பாட்டை காலையில் எழுந்தோடனே ஃபுல் சவுண்டர் வச்சு கேட்கறது, காலையில் உட்காந்தோடனே ஃபேஸ்புக்கில் ஊரில் இருக்கிற நட என்ன எவெல்லாம் என்னெல்லாம் போட்டிருக்கான் என்னெல்லாம் போட்டிருக்கான் அதில் போய் சுத்துறது, அதுக்கப்புறம் டிவியை சத்தமாக வச்சு வந்து அரசியல் விஷயங்கள் வந்து பேசப்படக்கூடிய அந்த விவாதங்களை கேட்டுக்கொண்டிருப்பது, இப்படியெல்லாம் நீ வாழ்க்கையை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னுடைய வீடு நரகமாக மாறும். ஆனால் இது எல்லாத்தையும் நீ பகவான் மேலே ஆழமாக இந்த நான் சொல்லிட்டு இருக்க விஷயங்களோட ஆழமாக வரும்பொழுது அதெல்லாம் துச்சமாக நினைப்பீங்க. சே இதெல்லாம் அது கேட்கும்போதே தூக்கி போடாது அப்படின்னு தோணும். ஸோ அதை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை குடும்பத்தோட சந்தோஷமாக காலையில் எழுந்தால் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம், பகவத்கீதை, பாகவதம் போன்ற உபன்யாசம் கேட்பது, பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண சாப்பாடை சாப்பிடுவது, இப்படி இருக்கும்போது நம்ம மனசும் சுத்தமாக இருக்கும், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்களும் மனசும் சுத்தமாக இருக்கும். ஆத்மாவுடைய உண்மையான இயல்பு தான் ஆன்மா. எல்லாமே பகவானுடைய அங்க உறுப்பு. நம்ம ஆன்மா பகவான் பரம ஆன்மா. அந்த பரமாத்மாவுடைய சுரூபம் ஒரு பொறி தான் நாம. ஸோ இந்த ஆத்மாவுடைய நிலை, உண்மையான நிலை என்னென்னா அந்த பகவானுக்கு சேவை செய்வது என்பது தான். அதை செய்யும்போது இந்த ஆத்மா சந்தோஷப்படுது. நீ ஒரு நாயை வந்து கூட்டு, அது ஜெர்மன் ஷெப்பர்ட் நாயாக இருக்கட்டும் எந்த நாயாக வேணாரு, நான் பார்த்துருக்கேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் அந்த நாயை பிடிச்சி பிடிச்சி வச்சுப்பார், அது கதவை திறந்து விட்டால் ஓடும் பாருங்க அந்த நாய். அந்த நாய்க்கு போய் தெருவில் சுற்றி பத்து நாயோடு இருக்கிறது தான் பிடிக்கும். நீ அதை கொண்டு வந்து வீட்டில் கட்டி வச்சு டெய்லி ஷாம்பு வாஷ் போட்டால் அதுக்கெல்லாம் சந்தோஷம்லாம் கிடையாது. நீ ஒரு தட்டில் வந்து என்ன வேணால் கூடு சாப்பாடு, ஏசியை போட்டு உட்காரவே அந்த நாய்க்கு அதில் விருப்பமே கிடையாது. நீ கதவை திறந்து விட்டு பாரு, அதுக்கப்புறம் அந்த நாய் உன் வீட்டு பக்கம் திரும்பி வருதான்னு பார்ப்போம். அது போய் அது தெருவில் பத்து நாயோட இருந்து அது அப்படியே சாப்பாட்டுக்கு தெரு தெருவாக சுற்றி வாழறதான் அதோட இயல்பு. நாயோட இயல்பு அவ்வளோதான். நாம் அதை பிடிச்சி பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் வச்சு கட்டி வச்சுருக்கோம், கேட்டால் ஃபாரின் டாக்னு சொல்கிறோம். எந்த டாகாக இருந்தாலும் அது என்ன, அதோட இயல்பு அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி நாம் பகவானுக்கு சொந்தமான நாம், பகவான் மேலே நம்மளுடைய தியானத்தை செலுத்தாமல் நாம் இந்த உலக விஷயத்தில் சினிமா பாட்டு மேலேயும் மற்ற விஷயங்கள் மேலேயும் கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் மேலேயும் பாலிடிக்ஸ் மேலேயும் நம்ம செலுத்த 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 திருப்தியாகாது. அதை நாயை கொண்டு போய் எதிரே கட்டி போட்டு விடுற மாதிரி. நீ ஒரு நாள் இந்த பக்தி பாதைக்கு வந்து பகவானுக்கு பக்தி பண்ணி பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவத்கீதையை படித்து உன்னுடைய வாழ்க்கையை குரு சொன்ன மாதிரி வாழ்ந்து பாரு, அப்போ தான் அதோடைய உண்மையான ஆனந்தம் தெரியும். பகவான் சத் சித் ஆனந்தம். அவர் பகவான் எப்போவுமே இருக்கக்கூடியவர், நிலையாக இருக்கக்கூடியவர். பகவான் அறிவு மயமானவர், பகவான் ஆனந்தமயமானவர். ஸோ அவருடைய சுரூபமாக இருக்கக்கூடிய நாமளும் எப்போவுமே இருக்கக்கூடியவங்க. அந்த ஆன்மா அறிவு மயமானது, ஆனந்தமயமானது. ஆனால் நம்ம என்ன எப்போவுமே இருக்கக்கூடிய நாம் என்ன நினச்சிக்கிறோம், அழிவற்ற இந்த உடல் தான் நான் நினச்சிக்கிறோம். ஆன்மா இந்த அழிவற்ற நிலையற்ற எப்பவுமே இருக்கக்கூடிய இந்த ஆன்மா அழியக்கூடிய ஒரு 90 வயசுலையோ இல்லை 80 வயசுலையோ 70 வயசுலையோ 40 வயசுலையோ 100 வயசுலையோ அழியக்கூடிய இந்த உடம்பு நான் நினச்சிக்கிட்டு அந்த அறிவு பகவானை பற்றின அந்த அறிவு இல்லாமல் ஆன்மா அறிவு இல்லாதனால உலக விஷயத்து மேலே ஆனந்தத்தை தேடி போகுது. அது எவ்வளவு அனுபவித்தாலும் கடைசியில் அதிருப்தியை தான் அடையுது, அதுக்கு திருப்தியே ஏற்படுறது கிடையாது. நீ பெரிய நடிகனாகலாம், நீ பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகலாம், நீ பெரிய பாலிட்டிஷியன் ஆகலாம், எங்கே வேணால் போ, கடைசியில் ஒரு உனக்கு வாழ்க்கை தெரியும், என்னடா வாழ்க்கை, என்னடா வாழ்ந்த இவ்வளோ நாள், நாம் எதை நோக்கிடா போனோம், விரோதத்தையும் துன்பத்தையும் தவிர வேறு என்னத்தடா இந்த வாழ்க்கையில் நம்ம கண்டோம். நீ மேலே போக 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 பெரிய ஆள் அதாவது சாப்பிட்ற சாப்பாட்டில் வேணால் விஷம் பண்ணான்னு தோணும் உனக்கு. நம்மளை சுற்றி யார் இருக்கா என்ன பண்ணுறானே தெரிய பயம்தான் இருக்கும் வாழ்க்கையில். ஆனால் பக்தி பாதைக்கு வரும்பொழுது அது சத் நாம் தான், சத்தா நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஆன்மா
நிரந்தரமா இருக்கக்கூடிய பகவான் கிட்ட கனெக்ஷன் வரும்போது, அறிவுமயமான பகவான் கிட்ட இந்த ஆன்மா தன்னுடைய அந்த அறிவை பகவான் கிட்ட செலுத்தி ஆனந்தமா இருக்கக்கூடிய பகவான் கிட்ட நாம பக்தி செய்யும் போது நமக்கும் ஒரு பூரணமான ஆனந்தம் கிடைக்கிறது. ஸோ பகவானுங்க என்னில் ஆழ்மையாக ஈடுபட்டு நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய். இங்க மறுபடியும் கேரண்டி கொடுக்குறாரு பாருங்க. யார் ஒருவர் பகவானை எப்போதும் மனசில் நினைச்சிட்டு இருக்காங்களோ, யார் ஒருவர் பகவானை வந்தனை செய்து புகழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார்களோ, புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்களோ, யார் ஒருவர் பகவானுக்கு வழிபாடு செய்கிறார்களோ, இந்த மாதிரி ஆழ்மையா ஈடுபட்டா பகவான் சொல்றார், நிச்சயமாக நீ என்னிடமே வருவாய். நீ மறுபடியும் உன்னுடைய இந்த உடம்பை விட்டதுக்கு அப்புறம் பிறப்பு இறப்பு முதுமை வியாதியில மாட்ட மாட்டேன், மறுபடியும் அழியக்கூடிய இந்த உலகத்துல வரமாட்டேன், நிரந்தரமான நித்தியமான அமைதியை அடையக்கூடிய பேரானந்தத்தை பெறக்கூடிய பகவானுடைய வாசஸ்தலத்தை நீ சென்று அடைவாய் அப்படின்னு பகவான் ரொம்ப தெளிவா இந்த 9வது அத்தியாயத்தோட எண்டில் ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிட்டார். வேற வழியே கிடையாது. நீ வாழ்க்கையில் முன்னே இந்த மனுஷ பிறவி பிறந்ததுக்கான பலனை அடையணும்னு சொன்னால், பகவானை எப்போவுமே மனசில் ஸ்மரித்து கொண்டு, பகவானுக்கு வந்தனை செய்து கொண்டு, பகவானை வழிபட்டு கொண்டு, பகவானில் ஆழ்மையாக ஈடுபட்டு கொண்டிருந்தால் இந்த உடலை விட்ட பெண் நீ பகவானுடைய வாசஸ்தலத்தை அடைவாய். இருக்கும் வரை நிம்மதியாக ஒரு பக்தி தொண்டை செய்வாய். இறந்து இந்த உடலை விட்ட பிறகும் நிரந்தரமான அமைதியை பகவானுடைய வாசஸ்தலத்தை சென்று அடைவாய் அப்படின்னு பகவான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். இந்த 9வது அத்தியாயத்தில், 9வது அத்தியாயம், 8வது அத்தியாயம், 9வது அத்தியாயத்தில் ரொம்ப பக்தியோட மேன்மையை சொல்லியிருக்கார். நாம் அடுத்ததாக 10வது ஸ்லோகம், பூரணத்தின் வைபவம் அப்படின்றத நம்ம தொடர்ந்து நாளையிலேருந்து படிக்க ஆரம்பிக்கலாம். இன்றைய ஒரு நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி பகவான் சொன்ன மாதிரி பகவானை மனசில் ஸ்மரிச்சு நாளை தூங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஷிபத் பகவத்கீதா கீஜ, ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத் கீஜ, குருதேவ் கீஜை.